இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். வாஸ்து என்பது இன்றைக்கு பெரும்பாலானோர் பேசக்கூடிய விஷயமாகிவிட்டது. இந்தியாவில் கூறப்படும் வாஸ்து சாஸ்திரத்திற்கும் சைனாவின் பெங்சூய சாஸ்திரத்திற்கும் தொடர்பிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். வாஸ்து சாஸ்திரப்படி நம் வீட்டில் என்னென்ன பொருட்களை வைத்திருக்க கூடாது என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். சிலர் மகாபாரத போர்க்களத்தில் வரும் கிருஷ்ணன் அர்ஜுனன் சேர்ந்திருக்கும் படத்தை வைத்திருப்பார்கள். இது போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சியை குறிக்கும் படங்களை வீட்டில் வைத்திருக்க கூடாதாம். இது குடும்ப ஒற்றுமைக்கு எந்த விதத்திலும் நன்மை தரக்கூடியது அல்ல. காதலின் பெருமையை உணர்த்துவதற்காக தன் மனைவி மும்தாஜின் நினைவாக ஷாஜகான் கட்டிய கல்லறைதான் தாஜ்மஹால். இது இறப்பின் சோகத்தை வெளிப்படுத்தக்கூடியது. எனவே இது போன்ற படங்களையோ உருவங்களையோ வீட்டில் வைத்திருக்க கூடாது. இதனால் வீட்டின் நிம்மதி குலைந்து போகும். நடராஜரின் நடனம் உலக இயக்கத்திற்காகத்தான் என்று கூறுவார்கள். அனைத்து நடனக் கலைஞர்களின் வீடுகளிலும் நடராஜரின் உருவம் உள்ள சிலையோ படமோ இருக்கும். ஆனால் பாண்டவ நிருத்திய எனப்படும் நடனம் ஊழிக்காலத்தை, அதாவது அழிவினை உணர்த்தக்கூடியது என்கின்றனர் நிபுணர்கள். எனவே ஒரு காலை தூக்கி நடனமாடியபடி இருக்கும் நடராஜர் உருவத்தை வீட்டிற்குள் வைப்பது நல்லதல்ல என்கின்றனர் நிபுணர்கள். ஒரு சிலரது வீடுகளில் தண்ணீரில் கப்பல் மூழ்கியபடி இருக்கும் படங்களை வீட்டில் மாட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் அது குடும்ப உறவுகளின் ஒற்றுமைக்கு வேட்டு வைத்துவிடும். எனவே இது போன்ற படங்கள் இருந்தால் உடனடியாக அதனை வெளியேற்ற வேண்டும். வீட்டிற்குள் அழகிற்காக நீர்வீழ்ச்சி போல் செட் செய்திருப்பார்கள் அல்லது அதுபோன்ற இயற்கை காட்சிகள் நிரம்பிய சுவர் படங்களை ஒட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் அது வீட்டில் உள்ள செல்வம் மற்றும் வருமானத்தை வழிந்தோட செய்துவிடும். எனவே இது போன்ற படங்களை அழகிற்காக வைத்திருக்க வேண்டாம் என்கின்றனர். வனவிலங்குகள், சிங்கம், புலி போன்ற வன்முறை நிரம்பிய காட்டு விலங்குகளின் படங்களை ஒரு சிலர் வீடுகளில் மாட்டி வைத்திருப்பார்கள். இது நல்லதல்ல என்கின்றனர் நிபுணர்கள். அந்த மிருகங்களின் குணங்கள் வீட்டில் உள்ள நம் குழந்தைகளுக்கும் தொற்றிக்கொள்ளும் என்கின்றனர். எனவே வனவிலங்குகளின் படங்களை கண்டிப்பாக மாட்டி வைக்கக்கூடாது. நம் வீட்டில் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்திருக்கக்கூடாது. நேர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களையோ படங்களையோ தான் மாட்டி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பமானது ஒற்றுமையோடும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும் என்கின்றனர் நிபுணர்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.